வணக்கம் மாணவர்களே. தேசிய கல்வி நிர்வாகம், ரூபவாணி கூட்டுத்தாபனம் ஆகியன இணைந்து நடத்தும் குருகுலம் கல்வி சேவையில் மீண்டும் ஒரு விஞ்ஞான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஞ்ஞான பாடத்தில் தரம் 10 வேலை சக்தி வலு என்ற பாடத்தை பற்றி சில விஞ்ஞான கருத்துக்கள், விஞ்ஞான தகவல்கள், கருதுகோள்கள், கொள்கைகள் பற்றி உரையாட இருக்கின்றோம். நாங்கள் அன்றாடம் நிறைய வேலைகளை செய்கின்றோம். அந்த வேலைகள் செய்வதனால் நாங்கள் பல விஷயங்களை அறிந்து கொள்கிறோம். அதனால் இந்த பாடத்தை கற்பதனால் வேலை சக்தி வலு என்னும் பாடத்தை கற்பதனால் மாணவர்களே, நீங்கள் விசை என்னும் கோட்பாட்டை விளங்கிக் கொள்வீர்கள், விசையின் பிரயோகங்களை பற்றி கூறுவீர்கள், வேலை என்னும் கோட்பாட்டை பற்றியும் வேலை ஆற்றுகின்ற சந்தர்ப்பங்கள், வேலையினால் நாங்கள் செய்யக்கூடிய பயன்கள் பற்றி கூறுவீர்கள், பொறிமுறை சக்தி பற்றியும் நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம், அழுத்த சக்தி பற்றியும் இப்பாட முடிவில் நீங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். முதலில் நாங்கள் விசை என்ற விடயத்தை கருதுவோமாயின், நீங்கள் இதனை தரம் 10 மட்டுமன்றி தரம் 6 விசை பற்றி கற்றுள்ளீர்கள். அதாவது நாம் வாழ்வதே ஒரு புவியீர்ப்பு விசையின் கீழ்தான். ஒவ்வொரு பொருட்களையும் புவி கீழ் நோக்கி இழுக்கின்றது. ஆகவே நாம் அடிப்படையாக இந்த புவியில் வாழ்கின்ற எல்லா விடயங்களும், அதாவது சடப்பொருட்களாகிய திண்மம், திரவம், வாயு ஆகியனையாவும் புவியீர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டுள்ளது. இந்த விசையை பயன்படுத்துவதால் நாங்கள் அடையக்கூடிய பயன்கள் யாதெனில், ஒரு பொருளை தள்ளுதல் அல்லது இழுத்தல் அல்லது ஒரு பொருளை உயர்த்துதல், அது மட்டுமில்லை, ஓய்வில் உள்ள பொருள் ஒன்றை நாங்கள் இயங்கச் செய்வோம். ஓய்வில் உள்ள பொருள் ஒன்றை இயங்கச் செய்வோம். அவ்வாறு இயங்கும் பொருள் ஒன்றை நாங்கள் நிறுத்துவோம். இயங்கும் பொருளை நிறுத்துவதற்கும் விசை வேண்டும். அது மட்டுமல்ல, பொருளினுடைய இயக்க திசையை மாற்றுகின்றோம். உங்களுக்கு தெரியும், ஒரு கிரிக்கெட், அதில் பேட் பிடிப்பவர் அந்த போலை, வேகமாக வருகின்ற போல் பந்து, அதனை விசையை பிரியோகித்து திருப்பி விடுகின்றார். அவ்வாறே இயங்கும் பொருளின் கதியை அதிகரிக்கலாம். இயங்குகின்ற பொருளை நாங்கள் பின்னோக்கி மேலும் தள்ளும் பொழுது அந்த கதி அதிகரிக்கிறது. உதாரணமாக ஊஞ்சலில் நீங்கள் ஆடும்போது பின்னுக்கு ஒருவர் தள்ளுவாராயின் அந்த ஊஞ்சலில் ஆடுவருடைய கதி அதிகரிக்கப்படுகின்றது. ஒரு சைக்கிளில் செல்பவரை பின்னுக்கு நீங்கள் அதிக விசையை பிரயோகித்தால் அவர் முன்னோக்கி வேகமாக செல்லக்கூடியதாக இருக்கும். அவ்வாறே முன்னோக்கி செல்பவரை நாங்கள் பின்னோக்கி இழுத்தால் அதற்கு எதிர்த்திசையை பிரயோகிக்கும் போது அவருடைய விசை குறைக்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி இப்பொழுது நாங்கள் சில செயற்பாடுகளை பார்ப்போம். இந்த விசையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சில பொருட்கள். அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் புவியீர்ப்பு விசை உண்டு, புவியீர்ப்பு விசை உண்டு. அப்போ நாங்கள் இந்த விசை தொழிற்படுவதை நாங்கள் ஒரு சிறிய தொழிற்பாட்டின் மூலம் காட்டுவோம். பாருங்கள் மாணவர்களே, இந்த நிறை கீழ் நோக்கி தாக்குகின்றது. இந்த விசையை நாங்கள் அளப்பதற்காக நாங்கள் நியூட்டன் தராசை பயன்படுத்துகின்றோம். இப்போ நியூட்டன் தராசை பயன்படுத்துவதனால் நாங்கள் செய்கின்ற வேலையின் அளவு கணிக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இந்த பொருளை நான் விசையை பிரயோகித்து இழுக்கின்றேன். இப்பொழுது கவனியுங்கள், இதுக்கு ஒரு திசை உண்டு. நான் இழுக்கிறதுக்கு ஒரு திசை உண்டு. இந்த விசை இந்த பொருளில் படுகின்ற இடம் பிரயோக புள்ளி. அந்த பிரயோக புள்ளி விசையின் பிரயோக புள்ளி என அழைக்கப்படும். அது மட்டுமல்ல, எவ்வளவு தூரம் நாங்கள் இந்த விசையை பிரயோகித்தோம் என்பதை இந்த மீட்டர் கோலினூடாக அல்லது மீட்டர் நாடாவினூடாக அளக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ மீட்டர் நாடாவை அளக்கும் பொழுது இந்த பிரயோக புள்ளியில் நாங்கள் இந்த மீட்டர் நாடாவை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த விசையின் பிரயோக புள்ளியில் நூல் கட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது இழுக்கும் பொழுது எத்தனை நியூட்டன் விசை தொழிற்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது விசை அசைந்த தூரம் 2 நீங்கள் பார்க்கிறீர்கள்.
இந்த முறையில் நாங்கள் பொருட்களை அசைக்கலாம். அவ்வாறு மாணவர்களே, ஒரு முதலில் நான் கூறியது போன்று விசையை பிரயோகிப்பதனால் இழுத்தல், தள்ளுதல், அது மட்டுமல்ல ஒரு பொருளை மேல் நோக்கி தூக்குதல், உயர்த்துதல், எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு விசை வேண்டும். உயர்த்துதல், தள்ளுதல், இழுத்தல், அது மட்டுமல்ல ஒரு விசையை பிரயோகிப்பதால் ஒரு பொருளின் வடிவத்தையும் நீங்கள் மாற்றலாம். விசையை பிரயோகிப்பதால் மாணவர்களே ஒரு பொருளின் வடிவத்தை மாற்றலாம். இப்பொழுது நீங்கள் இந்த பேப்பரை பார்க்கிறீர்கள். இது அழகாக நேர்த்தியாக சதுரமாக உள்ளது. நான் விசையை பிரயோகிக்கும் பொழுது அதனுடைய வடிவம் மாற்றமடைகின்றது. இதை நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துகின்றோம். வீட்டில் நீங்கள் சமைக்கும் பொழுது, மா குழைக்கும் பொழுது, அல்லது ரொட்டி தட்டும் பொழுது நீங்கள் விசையை பிரயோகித்து அந்த மாவினுடைய வடிவத்தை மாற்றுகின்றீர்கள். இவ்வாறு ஏராளமான தொழில்களில் விசை பிரயோகிக்கப்பட்டு அந்த வடிவங்கள் மாற்றப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் சாதாரணமாக நமது நாட்டில் மட்பானைகளை பாய்ப்பார்கள். அந்த மட்பானைகளை பாவிக்கும் பொழுது அவர்கள் விசையை பிரயோகித்து வேண்டிய அளவு, வேண்டிய பருமன், அவ்வாறான மட்பாண்டங்களை செய்வதற்கு நீங்கள் இப்பொழுது காணொளி மூலம் காணலாம். அந்த காணொலியிலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விசையை பிரயோகிப்பதனால் ஒரு பொருளின் வடிவத்தை எவ்வாறு மாற்றுகின்றது என்பதை, அந்த களிமண் பானை செய்கின்ற காணொளியை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இது நமது நாட்டில் அன்று அந்த காலம் தொடக்கம் மக்கள் பயன்படுத்திய ஒரு சமைப்பதற்கான உபகரணம். இங்கே பாருங்கள், களிமண்ணினால் கீழே ஒரு உருளையை பயன்படுத்தி கையினால் விசையை பயன்படுத்தி வேண்டிய பருமனில், அவர்கள் விரும்பிய பருமனில், அவர்கள் விரும்பிய தேவைக்கேற்ப, அதாவது சட்டியாகவோ பானையாகவோ குடமாகவோ இல்லை நீர் சேர்த்து வைக்கின்ற குடங்களையோ இவ்வாறாக செய்கின்றார்கள். இதற்காக அவர்கள் களிமண்ணை பயன்படுத்துகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், பீங்கான் கோப்பைகள், போசலின், அவை விசேடமான வெண்களி ஒன்றினால் செய்யப்படுவது. ஆகவே நாங்கள் விசையை பயன்படுத்துகிறோம். நாங்கள் இதில் ஒரு சிறிய ஒரு உதாரணத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு விசையை பயன்படுத்துவதனால் பொருளின் வடிவத்தை நாங்கள் எவ்வாறு மாற்றுவது, விசையை பயன்படுத்துவதனால் பொருளின் வடிவத்தை எவ்வாறு மாற்றுகின்றது என்பதை பார்த்தோம். இப்பொழுது விசை பருமனுடையது. பருமன் என்று சொன்னால் நிறை, பருமன். இப்போ நாங்கள் இதனை நிறுத்து பார்க்கும் பொழுது இந்த பருமன் எங்களுக்கு தெரியும். அப்போ இது நிறுத்து காணப்படுவதற்கு காரணம், இப்பொழுது நான் வித்தராசை பயன்படுத்துகின்றேன், இந்த பொருளினுடைய நிறையை நான் அவதானிக்கின்றேன், இந்த பொருள் வந்து கீழ் நோக்கி தாக்குகின்றது, அது புவியீர்ப்பு விசை. அதற்கு எதிரான திசையை நான் கையில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த வித்தராசில் நீங்கள் இந்த பொருளின் நிறையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதற்கு ஒரு பருமன் உண்டு. அந்த பருமன் என்பது இதில் நீங்கள் காணுகின்ற அளவு. இது 100 கிராமா, 200 கிராமா, 1 கிலோகிராமா, 2 கிலோகிராமா என்பது பருமன். அதை நாங்கள் நியூட்டனில் அளக்க வேண்டும். ஏனென்றால் விசையின் அலகு நியூட்டன். அடுத்தது திசை உண்டு. இப்போ இப்படி நான் தூக்கும் பொழுது இந்த பொருள் கீழ் நோக்கி இழுக்கின்றது, அதாவது புவியீர்ப்பின் திசையில் இந்த பொருள் கீழ் நோக்கி விசையை பிரயோகிக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த பொருளை நான் பக்கமாக இழுக்கும் போது கூட கவனியங்கள் விசை பிரயோகிக்கப்படும்பதனால் அந்த பொருள் கிடையாக அசைகின்றது, நேர்கோட்டில் அசைகின்றது. அப்பொழுது கூட நீங்கள் பருமனை அவதானிக்கலாம். அதனாலேயே நாங்கள் சொல்கிறோம், விசை, பருமன், திசை இரண்டும் கொண்டது. பருமனும் திசையும் உள்ள கணியங்கள் காவிக்கணியங்கள் என்று நீங்கள் கற்றுள்ளீர்கள். எனவே விசை என்பது ஒரு காவிக்கணியமாகும். காரணம், பருமனும் திசையும் உள்ளது, விசையின் அலகு நியூட்டன். வேலை பிரயோகிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் பற்றி நாங்கள் கூறியுள்ளோம். நாங்கள் அன்றாடம் பொருட்களை தள்ளுகின்றோம். உதாரணமாக 10 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பொருளை ஒருவர் துரல்லியில் வைத்து தள்ளிக்கொண்டு செல்கின்றார். இப்போ இது தள்ளுதல். அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இழுத்தல். ஒரு பொருளை நாங்கள்
இழுப்பதற்காக விசையை பிரியோகிக்கின்றோம், தள்ளுதலுக்கு விசையை பிரியோகிக்கின்றோம். சிறிய பொருளாயிருந்தால் குறைந்தளவு விசையும், பெரிய பொருளாக இருந்தால் அதிகளவு விசையும் பயன்படுத்த வேண்டும். இப்போது இரண்டு கற்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ இந்த கற்கள் வந்து இரண்டு பருமனில் உள்ளன. பாருங்கள், இது சற்று பெரிய கல், ஏனென்றால் பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு வர முடியாது. இந்த ஆய்வுக்கூடத்துக்கு நாங்கள் நமக்கு முடிந்தளவு பரிசோதனைக்காக சிறிய ஒரு கல். இதில் ரெண்டு பருமனை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஒன்று வந்து சிறிய பருமனுள்ள கல், மற்றது பெரிய பருமனுள்ள கல். அதாவது பெரிசு சிறிதென்று நீங்கள் சொல்லும் பொழுது இதனுடைய நிறை அதிகமாக இருக்கின்றது. நிறை அதிகம் என்று சொன்னால் இது புவியீர்ப்பு விசை அதிகமாக தொழிற்படுகின்றது. இது நிறை குறைவு என்று சொன்னால் இது புவியீர்ப்பு விசை குறைவாக தொழிற்படுகின்றது. எனவே இன்னும் பெரிய பாறாங்கல்லாக இருந்தால் புவியீர்ப்பு விசையின் அளவு இன்னும் அதிகமாக இருக்கும். முதலில் நாங்கள் பார்த்தோம், விசையை பயன்படுத்தி ஒரு பொருளினுடைய வடிவத்தை மாற்றலாம் என்று. இது என்ன பொருள் என்று உங்களுக்கு தெரியும். இது வந்து வெண்கட்டி. உங்களுடைய பாடசாலைகளில் எழுதுவதற்காக, கரும்பலையில் எழுதுவதற்காக பயன்படுத்தப்படுவது. நாங்கள் விசையை பிரியோகித்தால் இந்த கரும்பலையில் நாங்கள் எழுதுகிறோம், அதற்கும் விசை பயன்படுத்த வேண்டும். எழுதுகிறோம், அப்பொழுது விசை பயன்படுத்தப்படுகின்றது. இழுத்தல் தள்ளுதல் ஆகிய தொழிற்பாடுகள் நடைபெறுகின்றது. அது மட்டுமில்லை மாணவர்களே, இதனை விசையை பிரியோகிக்கும் இன்னொரு கல்லினால் தட்டும் பொழுது என்ன நடைபெறும்? அது உடைந்து தூளாகி விடுகிறது. இப்போ விசையை பிரியோகிப்பதனால் இதனுடைய வடிவம் மாற்றப்பட்டு விட்டது. எனவே நாங்கள் விசையை பிரியோகிப்பதனால் பல்வேறு வேலைகளை ஆற்றக்கூடியதாக இருக்கின்றது. கிணற்றிலே நீர் அள்ளுகின்றோம். விசை பிரியோகிக்காமல் கிணற்றில் உள்ள நீர் மேலே வருமா? இல்லை. ஆகவே கீழே நீர் என்று சொன்னால் நீரும் வாளியும் புவியீர்ப்பு விசையில் இருக்கின்றது. அதனை எடுப்பதற்காக நாங்கள் கப்பி என்றொரு எளிய பொறியை பயன்படுத்தி மேல் நோக்கி எடுக்கின்றோம். இதனால் நீர் எடுக்க அள்ளப்படுகின்றது. சாதாரணமாக நாங்கள் விறகு கொத்துவது உங்களுக்கு தெரியும். விறகு சமையலுக்கு பயன்படுத்துவார்கள். அதனால் விறகை பிளப்பதற்காக கோடரி என்றொரு உபகரணத்தை பயன்படுத்துவார்கள். இங்கே விசையை பிரியோகித்து என்ன செய்கின்றார்? அந்த கோடரியை மேல் நோக்கி தூக்குகின்றார். அப்பொழுது அங்கே சக்தி சேமிக்கப்படுகின்றது. என்ன சக்தி சேமிக்கப்படுகிறது, என்ன சக்தியாக மாற்றப்படுகிறது என்பதை பின்பு பார்ப்போம். ஆனால் ஒரு விறகை பிளப்பதற்கு அல்லது ஒரு பாறையை உடைப்பதற்காக சம்மட்டியை தூக்குவதற்கு விசை பிரியோகிக்கப்படுகின்றது. வேலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது வேலை என்று சொல்லும் பொழுது நான் மீண்டும் அதே சோதனைக்கு வருகின்றேன். அதாவது இந்த பொருள் ஒன்றை நாங்கள் ஒரு நியூட்டன் தராசை பயன்படுத்தி நாங்கள் மீண்டும் இழுக்கின்றோம். ஆகவே வேலை என்று சொல்லப்படுவது விசையை அளப்பதற்காக நாங்கள் என்ன பயன்படுத்துகின்றோம்? நியூட்டன் தராசு. இந்த தராசினால் உள்ள சுருள் வில்லில் இந்த நாங்கள் பயன்படுத்துகின்ற விசையின் அளவை பார்க்கக்கூடியதாக, எத்தனை நியூட்டன் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல மாணவர்களே, எவ்வளவு தூரம் இது அசைந்தது என்பதை பார்ப்பதற்கு நாங்கள் மீட்டர் நாடாவை பயன்படுத்துகின்றோம். ஆகவே ஒரு ஜூல் என்று சொன்னால், ஒரு ஜூல் அப்படி என்று சொன்னால் வேலை ஒரு மீட்டர் தூரத்துக்கு ஆற்றப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் வேலை என்று சொல்லப்படும். அப்போ ஒரு மீட்டர் என்பதை நாங்கள் இதில் அளந்தெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீர்கள். இப்போ இவ்வளவு ஒரு மீட்டர் தூரமாக இருக்கின்றது. அப்போ ஒரு மீட்டர் தூரம், அப்போ நேர்கோடு என்று சொல்லும் பொழுது தூரம் இடப்பெயர்ச்சி ரெண்டும் சமனாக இருக்கும். ஒரு பொருள் ஒரு மீட்டர் தூரம் அசையுமாயின் அல்லது அந்த பொருள் ஒரு மீட்டர் தூரம் நேர்கோட்டில் அசைந்தால் இடப்பெயர்ச்சியும் தூரமும் சமம். எனவே மாணவர்களே, இந்த அமைப்பு உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ளது. அதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது, ஒரு நியூட்டன் விசையை பிரியோகித்து ஒரு குறித்த திசையில் நேர்கோட்டின் வழியே ஒரு மீட்டர் தூரத்துக்கு இந்த பொருளை இழுப்பதற்கு அல்லது தள்ளுவதற்கு செய்யப்படுகின்ற வேலை எவ்வளவு என்று நாங்கள் பார்க்கலாம். அதாவது வேலை அப்படி என்று சொல்லப்படுவது கிடைத்தளத்தின் மீது ஒரு நியூட்டன் மாறா விசையை பிரியோகிக்கப்பட்டு ஒரு மீட்டர் தூரம் இயக்கப்படுதல் வேலை எனப்படும். அப்போ ஒரு நியூட்டன்
விசையும் ஒரு நியூட்டன் விசையும் ஒரு மீட்டர் தூரம் அசைத்தால் அங்கு செய்யப்பட்ட வேலை வந்து ஒரு நியூட்டன் மீட்டர். அது ஒரு ஜூல் சக்திக்கு சமனானது, ஒரு ஜூல் சக்திக்கு சமனானது. எனவே வேலை என்று சொல்லப்படுவது ஒரு கிடைத்தளத்தின் மீது மாறா விசையும் அதனுடைய தூரத்தினதும் பெருக்கம். எனவே விசை அதிகரிக்கும் பொழுது செய்யப்படுகின்ற வேலையும் அதிகரிக்கும். விசை அதிகரிக்கப்படும் பொழுது செய்யப்படும் வேலையும் அதிகரிக்கும். அதாவது விசை வேலைக்கு நேர்வீத சமன், ரெண்டு காரணிகளும் ஒன்றுக்கொன்று நேர்வீத சமன், ஒன்று அதிகரிக்க மற்றதும் அதிகரிக்கும். அதே போன்று அதிக தூரம் நாங்கள் ஒரு வேலையை செய்வதாயினும் அங்கு செய்யப்படுகின்ற வேலை அதிகரிக்கும். எனவே தூரமும் வேலைக்கு நேர்வீத சமன். ஆகவே வேலைக்கு இந்த ரெண்டு விஷயம் நேர்வீத சமன், என்னென்ன? விசை மற்றும் அந்த பிரயோக புள்ளி அந்த குறித்த திசையில் அசைந்த தூரம். சுருக்கமாக சொன்னால் விசையும் தூரமும் இரண்டும் நேர்வீத சமமானவை. எனவே அதுக்குரிய சமன்பாட்டை நாங்கள் நோக்குவோமாயின் விசையினால் ஆற்றிய வேலை சமன் விசை தர விசையின் திசையில் இடப்பெயர்ச்சி. நேர்கோடாக இருந்தால் அதை தூரம் எனவும் நாங்கள் குறிப்பிடலாம், நேர்கோடாக இருந்தால் அதனை தூரம் எனவும் குறிப்பிடலாம். எனவே விசையினால் ஆற்றப்பட்ட வேலை சமன் விசை. அப்போ விசைக்குரிய அலகு நியூட்டன், விசையின் திசையில் இடப்பெயர்ச்சிக்குரிய அலகு மீட்டர். அதனை நீங்கள் பார்க்கலாம், விசையின் அலகு ஒரு நியூட்டன் என குறிக்கப்பட்டுள்ளது, விசையின் திசை இடப்பெயர்ச்சி ஒரு மீட்டர் என குறிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டையும் நாங்கள் பெருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஜூல் வேலை நடைபெற்றதாக கருதுகிறோம். எனவே இப்போ இரண்டு நியூட்டன் விசை இரண்டு மீட்டர் தூரம் அசைந்தால் இரண்டு இரண்டு நாலு நியூட்டன் மீட்டர்கள், நாலு ஜூல் வேலை நடைபெற்றிருக்கின்றது என்ற அர்த்தம். ஆகவே இதனை நாங்கள் மீண்டும் அந்த அலகை தெளிவாக கூறியிருக்கின்றோம், வேலை சமன் விசை தர தூரம் என்று நாங்கள் சுருக்கமாக குறிப்பிடலாம். விசையின் அலகு நியூட்டன் எனவும் தூரத்தின் அலகு மீட்டர் எனவும் குறிப்பிடும் பொழுது வேலையின் அலகு ஒரு ஜூலாக அமையும். இப்பொழுது விசையினால் ஆற்றிய வேலை பார்த்திருக்கிறீர்கள், விசை தர விசையின் திசையில் இடப்பெயர்ச்சி அவ்வாறும் குறிப்பிடுவோம். அடுத்த பொருளொன்றை மூன்று நியூட்டன் விசையை பிரயோகித்து கிடைத்தளத்தில் ஒரு மீட்டர் இயக்கும் பொழுது ஆற்றப்பட்ட வேலை என்ன? இவ்வாறு ஒரு சின்ன வினாவை ஒன்றை கேட்கப்படும் பொழுது நீங்கள் அதற்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனை நாங்கள் இந்த படத்தில் குறித்துள்ளோம். இங்கு தொழிற்படுத்தப்பட்ட விசை எவ்வளவு? மூன்று நியூட்டன். இடப்பெயர்ச்சியின் அளவு எவ்வளவு? ஒரு மீட்டர். எனவே நீங்கள் அதற்குரிய சமன்பாட்டை பிரயோகித்து இந்த வினாவுக்கு எளிமையாக நீங்கள் விடையை கூறக்கூடியதாக இருக்கும். முதலில் நீங்கள் சமன்பாட்டை சரியாக எழுத வேண்டும். வேலை சமன் விசை தர விசை அசைந்த தூரம். எனவே அங்கு நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம், வேலை சமன் மூன்று நியூட்டன் தர ஒரு மீட்டர். இரண்டையும் நாங்கள் பெருக்கும் பொழுது மூன்று நியூட்டன் மீட்டர், அது சமன் மூன்று ஜூல் வேலை ஆற்றப்பட்டுள்ளது. அடுத்து பொருளொன்றை ஒரு மீட்டர் தூரம் இயக்கிய போது ஆற்றப்பட்ட வேலை மூன்று ஜூல். நாங்கள் முதல் செய்த கணக்கை இன்னொரு மாதிரி தருகிறோம். பொருள் ஒன்று ஒரு மீட்டர் தூரம் இயக்கப்பட்ட பொழுது ஆற்றப்பட்ட வேலை மூன்று ஜூலெனின் பிரயோகிக்கப்பட்ட விசையாது. எனவே நீங்கள் இந்த சமன்பாட்டை மாற்றி போட வேண்டும். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், வேலை சமன் விசை தர அசைந்த தூரம், ஆனால் விசை சமன் வேலையின் கீழ் தூரம் என்று மாற்ற வேண்டும். கவனமானவர்களை இந்த இடத்தில் நீங்கள் சரியான முறையில் இந்த சமன்பாட்டை மாற்ற வேண்டும். இதில் எந்த சிரமங்களும் கிடையாது. விசை சமன் வேலை, அதனை நீங்கள் தூரத்தால் பிரிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் அந்த கணிப்பை செய்து காட்டியிருக்கின்றோம். விசை சமன் வேலை தூரத்தினால் பிரிக்கின்றோம், வேலை மூன்று ஜூல் என்று முதல் கணிப்பில் நாங்கள் கண்டுகொண்டோம். அப்போ மூன்று ஜூலை ஒரு மீட்டர்னால் பிரிக்கும் பொழுது மூன்று நியூட்டன் விசை உங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த வகையில் இந்த வேலைக்குரிய எளிய கணிப்புகளை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஒரு பொருள் 7.5 நியூட்டன் விசையை பிரியோகித்து கிடைத்தளத்தின் மீது 8 மீட்டர் தூரம் இயக்குகின்றோம். அப்போது செய்யப்பட்ட வேலை யாது? இதிலே இந்த பருமனும் தூரமும் தான் மாறியுள்ளது. இப்போ விசையின் பருமன் இங்கு
7.5 நியூட்டன். முதலில் நாங்கள் இலகுவாக 1 நியூட்டன், அதுக்கு பிறகு 3 நியூட்டன் என்று பார்த்தோம். இப்பொழுது 7.5 நியூட்டனுக்கு போகின்றோம். அப்போ 7.5 நியூட்டன் விசை, தூரம் வந்து 8 மீட்டர், அதனை நீங்கள் பெருக்கி விடையை எடுப்பீர்கள். வழக்கம் போல தான், ஒரே சமன்பாடு தான், இதில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. அவ்வாறு செய்யும் பொழுது உங்களுக்கு 60 ஜூல் வேலை ஆற்றப்படுகின்றது என்ற விடையை எடுப்பீர்கள். பொருளை நாங்கள் நிலைக்குத்தாக தூக்கும் பொழுதும் வேலை நடைபெறுகின்றது. இதை பற்றியும் நாங்கள் முன்பு கூறியிருக்கின்றோம். ஒரு பொருளை நிலைக்குத்தாக தூக்கும் பொழுதும், அப்போ நிலைக்குத்தாக தூக்குதல் என்று சொல்லப்படுவது புவியீர்ப்பின் திசைக்கு எதிராக வேலை செய்தல். ஒரு பொருளை நிலைக்குத்தாக தூக்குதல் என்பது, இப்பொழுது இந்த குட்டியை பாருங்கள், நான் தூக்குவதற்கு இலகுவாக பாரங்குறைந்த குட்டியை கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே இது மேசையில் இருப்பதற்கு காரணம் புவியீர்ப்பு விசை, இதுக்கு ஒரு பருமன் உள்ளது. எனவே நாங்கள் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும். அப்போ புவியீர்ப்பு விசை பற்றி உங்களுக்கு தெரியும், முற்பாடங்களில் கற்றுள்ளீர்கள். புவியீர்ப்பு விசை F·ma என்ற நியூட்டனின் 2வது விதிக்குரிய கணிப்புகளும் செய்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நான் இதை மேல் நோக்கி தூக்கும் பொழுது புவியீர்ப்பு விசையின் திசைக்கு எதிரான விசை ஒன்றை நான் பிரயோகிக்கின்றேன். கீழே வைக்கும் பொழுது புவியீர்ப்புக்கு சார்பாக வேலை செய்கின்றேன். மேலே தூக்கும் பொழுது புவியீர்ப்பு விசையின் திசைக்கு எதிராக தொழிற்படுகின்றேன். அப்பொழுது நாங்கள் சக்தியை வழங்க வேண்டி இருக்கும். ஆகவே பொருட்களை தள்ளுதல் இழுத்தல் மட்டுமல்ல மாணவர்களே, பொருட்களை தூக்குவதற்கும் நாங்கள் வேலை செய்வதாகவே கொள்வோம். பொருட்களை தூக்குவதும், இப்பொழுது இந்த கணக்கை நீங்கள் பாருங்கள். பொருள் ஒன்றை ஒருவர் 40 நியூட்டன் விசையை பிரயோகித்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி தூக்குகின்றார். எவ்வளவு தூரம் உயர்த்தியிருக்கிறார் என்றால் 2 மீட்டர் தூரம் உயர்த்தியிருக்கிறார். 2 மீட்டர் தூரம் உயர்த்தியிருக்கின்றார். அப்பொழுது ஆற்றப்பட்ட வேலையின் அளவை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த கணிப்பு உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அதே படத்தை நாங்கள் மீண்டும் தந்திருக்கின்றோம். கீழ் நோக்கின விசை காட்டப்பட்டுள்ளது, அதாவது புவியீர்ப்பு விசையின் திசையும் காட்டப்பட்டுள்ளது. மேல் நோக்கி விசை, எதிர் விசை, அவர் கொடுக்கின்ற விசையும் காட்டப்பட்டுள்ளது. விசைகளை குறிக்கும் பொழுது நீங்கள் இவ்வாறு குறிக்க வேண்டும். இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி திசைகளை கவனமாக அவதானியுங்கள். அப்பொழுது நீங்கள் பொருள் ஒன்று நிறை என்பது கீழ் நோக்கி தாக்குவது, புவியீர்ப்பு விசையின் திசையில் தாக்குவது, மேல் நோக்கி என்பது நாங்கள் கொடுக்கின்ற புவியீர்ப்பு விசைக்கு எதிரான விசை. அப்பொழுது நடைபெற்ற வேலை யாதெனில், வேலை சமன், அவர் பிரயோகித்த விசை வந்து 40 நியூட்டன். என்னடா, பொருளின் திணிவுக்கு சமனும் எதிரான விசையை அவர் பிரயோகித்திருக்கின்றார். அசைத்த தூரம் 2 மீட்டர் தூரம் அசைத்திருக்கின்றார். எனவே வேலை சமன் விசை தர தூரம். இப்போ விசை வந்து 40 நியூட்டன், அவர் தூக்கிய உயரம் வந்து 2 மீட்டர். அவ்வாறு நாங்கள் பார்க்கும் பொழுது 40ஐயும் 2ஐயும் பெருக்குங்கள், அப்பொழுது உங்களுக்கு 80 நியூட்டன் மீட்டர் என கிடைக்கும். 80 நியூட்டன் மீட்டர் என கிடைக்கும், அதாவது 80 ஜூல் வேலை ஆற்றப்பட்டுள்ளது. 40 நியூட்டன் விசையுள்ள பொருளை 2 மீட்டர் தூரம் தூக்கும் பொழுதற்கு 80 ஜூல் வேலை சக்தி வேலை ஆற்றப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு ப்ராப்ளம், இன்னொரு பிரச்சனையை பாருங்கள். பொருளொன்றின் திணிவு 5 கிலோகிராம், விசையை பிரயோகித்து நிலைக்குத்தாக 3 மீட்டர் உயர்த்தப்படும் பொழுது ஆற்றப்பட்ட வேலை யாது? இப்பொழுது இங்கு திணிவு என்ற பௌதிய கணியம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ திணிவு என்ற விஷயத்துக்கும் நிறை என்பதற்கும் என்ன தொடர்பு என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். திணிவு என்பது ஒரு பொருளில் காணப்படுகின்ற பதார்த்தத்தின் அளவு. திணிவு என்பது ஒரு பொருளில் காணப்படுகின்ற பதார்த்தத்தின் அளவு, அது கிலோகிராமில் அளக்கப்படும். அது நீங்கள் படித்திருக்கிறீர்கள் ஆரம்ப வகுப்பில், 1000 கிராம் 1 கிலோகிராம் என்று பல எஸ்ஐ அலகு திட்டத்தில் கற்றுள்ளீர்கள். இப்பொழுது நாங்கள் விசை என்பது நிறையை குறிப்பிட வேண்டும். இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு சின்னொரு பிரச்சனை இருக்கிறது. திணிவில் வச்சு நாங்கள் வேலையை செய்ய முடியாது, வேலைக்குரிய கணிப்பீடுகளை செய்ய முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த 5 கிலோகிராம் திணிவையும் விசையாக மாற்ற வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், விசை என்பது அல்லது நிறை என்பது புவியீர்ப்பு விசை, அதுக்கு பருமனும் திசையும் உண்டு. இந்த திணிவு ஒரு எண்ணிக்கணியம், அதுக்கு பருமன் மட்டும்தான் இருக்குது. 5 கிலோவா 10 கிலோவா
இருபது கிலோவா, அதுக்கு திசை இல்லை. திணிவு எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் மாறாது, ஆனால் நிறை புவியை விட நாங்கள் வெளியே கொண்டு போனால் நிறை குறையும். வெற்றிடத்தில் போகும் பொழுது அல்லது விண்வெளியில் இருக்கும்போது நிறை பூஜ்ஜியமாக இருக்கு, வேறென்றால் புவியீர்ப்பு விசை இல்லை. இப்பொழுது இந்த பிரச்சனையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், 5 கிலோகிராம் எவ்வளவு நிறை என்று மாற்ற வேண்டும், அதாவது எவ்வளவு விசை பிரயோகிக்கப்படுகிறது என்று மாற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் முன்பு படித்திருக்கிறீர்கள் F7ma நியூட்டனுடைய 2வது விதிப்படி. அதை பிரயோகிக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு புவியீர்ப்பு விசை அல்லது அதனுடைய நிறை என்னென்று தெரியும். எனவே இந்த படிமுறையை நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு பொருளின் திணிவு 5 கிலோகிராம் என்றால் அப்போ F7ma பயன்படுத்த வேண்டும். இங்கு நிறை என்பது உண்மையில் புவியீர்ப்பு விசை. MA என்பது நாங்கள் ஆர்மூடுகளை G என்று போட்டிருக்கிறோம். G என்பது புவியீர்ப்பு விசை, புவியீர்ப்பின் ஆர்மூடுகள். அப்பொழுது பொருளின் நிறை MG. M என்பது திணிவு, G என்பது புவியீர்ப்பின் ஆர்மூடுகள், புவியீர்ப்புக்குரிய விசைக்கு வழங்கப்படுகின்றது. எனவே பொருளின் நிறை வந்து 5 கிலோகிராம் 10 மீட்டர் பெர் செகண்ட் வர்க்கம். அதனை நீங்கள் பெருக்கும் பொழுது 50 நியூட்டன் அதனுடைய நிறை காணப்பட்டுள்ளது. எனவே இங்கு 50 நியூட்டன் விசையை நீங்கள் கண்டுள்ளீர்கள். 50 நியூட்டன் விசையும் 3 மீட்டர் தூரம் அசைக்கும் பொழுது செய்யப்பட்ட வேலை என்ன? ஆகவே வேலை 50 நியூட்டன் என்று கண்டுள்ளீர்கள். அசைத்த தூரம் கண்டுள்ளீர்கள் 3 மீட்டர், அங்கு வினாவில் தரப்பட்டுள்ளது. எனவே இங்கு செய்யப்பட்ட வேலை வந்து 150 ஜூல். அடுத்து நாங்கள் சக்தி என்ற விஷயத்துக்கு போகிறோம். சக்தி எனப்படுவது என்ன? வேலை செய்கின்ற ஆற்றல். எந்த ஒரு வேலையை நாங்கள் செய்வதற்கும் சக்தி வேண்டும். நாங்கள் மட்டுமல்ல, யார் எந்த வேலையை செய்தாலும் அதற்கு சக்தி வேண்டும். அப்போ சக்தியின் அலகும் ஜூல் தான். அப்போ வேலை என்றது என்ன? வேலை என்று சொல்லப்படுவது ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். சக்தி எனப்படுவது வேலை செய்யக்கூடிய ஆற்றல். எனவே சக்தியின் அலகும் ஜூல். பல்வேறு சக்திகளை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் வேலைகளை இலகுவாக்குவதற்காக. உதாரணமாக வெப்பசக்தி. இப்போ வெப்பசக்தி என்பது சக்தியின் ஓர் வடிவம். வெப்பசக்தியை வைத்து நாங்கள் நிறைய வேலைகளை ஆற்றுகின்றோம். வெப்பசக்தியின் அலகும் ஜூல். வெப்பசக்தியின் அலகு ஜூல், ஆனால் வெப்பநிலையின் அலகு வேறு. சர்வதேச அலகு என்றால் கெல்வின். நாங்கள் பாவிக்கின்ற வெப்பமானிகளில் செல்சியஸ் பரனைட் அளவு திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் வெப்பசக்தி என்று சொல்லும் பொழுது அதனுடைய அலகு ஜூல். அடுத்த சக்தி மின்சக்தி. இப்போ மின்சக்தியை பயன்படுத்தும் பொழுது நாங்கள் மின் உற்பத்தி செய்வது, மின்னை கடத்துவது போன்ற பல்வேறு செயற்பாடுகளை நாங்கள் ஆற்றக்கூடியதாக இருக்கின்றது. வெப்பசக்தியினால் நாங்கள் சில வேலைகளை செய்வோம்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், இது ஒரு சிறிய உபகரணம் ஒன்று. இந்த உபகரணத்திலே நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், வெப்ப விரிவை விளக்குகின்ற ஒரு உபகரணம். இதில் 2 பகுதி இருக்கின்றது. இந்த 2 பகுதியிலும் கீழ்ப்பகுதியில் திரவம் இருக்கின்றது, மேல் பகுதியில் திரவம் இல்லை. ஆனால் சிறிய குழாய் ஒன்று பொருத்தப்பட்டு வலியுறுக்கமாக வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் எமது கையில் உடல் சூடு இருக்கின்றது. இப்பொழுது கவனமாக பாருங்கள் அங்கு காணப்படுகின்ற திரவ மட்டங்களை. கீழ்ப்பகுதியில் எவ்வளவு திரவம் உள்ளது, மேல் பகுதியில் எவ்வளவு திரவம் உள்ளது என்பதை தெளிவாக அவதானியுங்கள். இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்? கீழுள்ள பகுதியை பொத்தி பிடிக்கப் போகிறேன். ஏன் பொத்தி பிடிக்கப் போகிறேன் என்றால், எமது கையிலுள்ள வெப்பத்தினால் இந்த போத்தலில் உள்ள திரவத்து மட்டத்துக்கு யாது நடைபெறப் போகின்றது, அதாவது இது விரிவடையும். இப்போ திரவ விரிவினால் பயன்படுத்தப்படுற உபகரணம் உங்களுக்கு தெரியும், வெப்பமானி. வெப்பமானியில் ரசம் பயன்படுத்தப்படுகின்றது. எமது உடலினுடைய வெப்பநிலை அளக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்பொழுது பாருங்கள் மாணவர்களே, நான் இதை பொத்தி பிடிக்கிறேன். இப்பொழுது எனது கையில் உள்ள வெப்பம் இங்கு கடத்தப்படுவதனால் இந்த திரவம் மேல் நோக்கி பாய்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ வெப்பத்தினால் கீழே உள்ள திரவம் விரிவடைகின்றது. விரிவடைந்து அது மேல் நோக்கி சென்று மேலுள்ள குடுவைக்கு வந்துள்ளது. ஆகவே நான் இதை பொத்தி பிடிக்கும் பொழுது உள்ளே இருக்கின்ற வலி மட்டுமல்ல, உள்ளே இருக்கின்ற திரவங்களும் விரிவடைந்துள்ளன. இப்பொழுது திரவ மட்டங்களை அவதானியுங்கள். கீழ்போத்திலில் திரவ மட்டம் குறைந்தும்
கீழே இருந்த திரவம் மேல் நோக்கியும் வந்துள்ளது. இப்பொழுது நான் கையை எடுத்து விட்டேன். எடுத்தவுடன் என்ன நடைபெறுகிறது? வெப்ப நிலை குறைந்துள்ளது. எனவே மீண்டும் அந்த திரவம் ஒடுங்குகிறது. மீண்டும் அந்த திரவம் ஒடுங்கி கீழ் நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது. சிறிது நேரத்தின் பின் மேல் குடுவையில் உள்ள திரவம் கீழ் நோக்கி வந்துவிடும். காரணம், வெப்ப விரிவினால் விரிவடைந்த திரவம் மேல் நோக்கி வந்தது, இப்பொழுது கீழ் நோக்கி வருகின்றது. அப்போ சிறிது நேரத்தின் பின் அவதானிக்கும் பொழுது மேலுள்ள திரவம் முழுவதும் கீழே வந்துவிடும். மீண்டும் நாங்கள் வெப்பத்தினால் வழங்கும் பொழுது கையில் உள்ள வெப்பம் உடல் வெப்பத்துக்கே இது விரிவடையக்கூடியது. அப்போ வெப்ப சக்தியை பயன்படுத்தி நாங்கள் வேலையை ஆற்றக்கூடியதாக உள்ளது என்பதை இந்த சோதனையிலிருந்து நீங்கள் உணர்கின்றீர்கள். மின்சக்தி, மின்சக்தி பற்றி உங்களுக்கு தெரியும். எவ்வளவு வேலைகளை நாங்கள் ஆற்றுகின்றோம். ஒரு நாளைக்கு மின் இல்லாமல் வாழ முடியுமா பிள்ளைகளே? மின்சக்தியினால் நாங்கள் வீட்டில் எவ்வளவு வேலைகளை செய்கின்றோம். ஒளியை பெறுகின்றோம், வானொலி கேட்கின்றோம், தொலைக்காட்சி பார்க்குறோம், தொலைபேசியில் பேசுகின்றோம், பல்வேறு செயற்பாடுகள். எனவே மின்னை உற்பத்தி செய்கின்ற முறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். மோட்டரை டைனமோவை பயன்படுத்தி பௌதிக முறை, பேட்டரியை பயன்படுத்தி இரசாயன முறையில் எல்லாம் மின் உற்பத்தி. இந்த முறை சூரிய சக்தியை மின் சக்தியாக மாற்றுகின்ற முறை. மின் சக்தியினுடைய ஒரு பயன் ஒளி. ஆகவே மின் சக்தி இப்பொழுது ஒளி சக்தியாக மாற்றப்பட்டு விட்டது. மின் சக்தி இப்பொழுது ஒளி சக்தியாக மாற்றப்பட்டு விட்டது. காந்த சக்தி, எமது புவியே ஒரு காந்த மண்டலம்தான். வடமுனை தென்முனை என்று உள்ளது, காந்த சக்தி உள்ளது. அப்போ காந்த சக்தியினால் நாங்கள் பல்வேறு செயற்பாடுகளை ஆற்றுகின்றோம். இப்பொழுது நீங்கள் காந்த சக்தியினால் ஆற்றக்கூடிய ஒரு சிறிய வேலை ஒன்றை பாருங்கள். நான் இப்பொழுது சிறிய ஒரு பேப்பரில் இரும்புத்தூளை போடுகின்றேன். நான் கொண்டு வந்தது இரும்புத்தூள். அப்போ இரும்புத்தூளிலே நாங்கள் இந்த காந்தத்தை பிடிக்கும் பொழுது, இப்போ சக்தி இல்லாமல் எந்த ஒரு துணிக்கையும் அசையாது. இந்த காந்தத்தில் சக்தி உள்ளது. என்ன சக்தி உள்ளது? காந்த சக்தி உள்ளது. இது ஜூ வடிவ காந்தம். இது வந்து ஜூ வடிவ காந்தம். இந்த ஜூ வடிவ காந்தத்தை பயன்படுத்தி நான் இந்த இரும்புத்தூளில் இதனை வைக்கின்றேன். இப்பொழுது பாருங்கள், இரும்புத்தூள் இதிலே கவரப்படுகின்றது. இது நீங்கள் சிறிய வகுப்பில் செய்திருந்தாலும் இங்கே ஒரு வேலை நடைபெற்றிருக்கின்றது. இங்கு ஒரு வேலை நடைபெற்றிருக்கின்றது. என்ன வேலை நடைபெற்றிருக்கிறது? இந்த காந்தம் வந்து இதனை கவருவதனால், அதாவது இரும்புத்தூளை கவருவதனால், இந்த இரும்புத்தூள் காந்தத்துடன் ஒட்டியுள்ளது. ஆகவே இங்கு சக்தி எனப்படுவது வேலை செய்கின்ற ஆற்றல். ஆகவே இந்த காந்தம் வந்து இரும்புத்தூளை கவர்ந்ததனால் அது ஒரு அசைந்திருக்கிறது. சாதாரணமாக இந்த இரும்புத்தூள் அசையுமா? அசையாது. இந்த சக்தியை பயன்படுத்தப்படும் பொழுது இரும்புத்தூள் அசைந்து, அதாவது இடம்பெயர்ச்சி அடைந்து இந்த காந்தத்துடன் ஒட்டியுள்ளது. இப்போ காந்த சக்தியை பயன்படுத்தி நாங்கள் என்னென்ன வேலைகள்லாம் ஆற்றுகிறோம் என்று உங்களுக்கு தெரியும். மோட்டர், டைனமோ, அப்போ அவை மின்காந்தம். அப்போ மின்சக்தியை நாங்கள் காந்த சக்தியாக மாற்றியிருக்கின்றோம். நாங்கள் இந்த பாடத்தின் நோக்கத்துக்குரிய சக்திக்கு வந்துவிட்டோம். அதாவது பொறிமுறை சக்தி. இப்போ பொறிமுறை சக்தி என்பது நாங்கள் தொழிற்படும் பொழுது, நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது பயன்படுத்தப்படும் ஒரு சக்தி தான் இந்த பொறிமுறை சக்தி, மெக்கானிக்கல் எனர்ஜி. அது இரு வகைப்படும். ஒன்று அழுத்த சக்தி, ரெண்டாவது இயக்கப்பாட்டு சக்தி, இயக்க சக்தி. இந்த கருதுகோள்களை, அழுத்த சக்தி என்றால் என்ன, அதில் நாங்கள் என்னென்ன பயன்களை அடையலாம், அழுத்த சக்தி எவ்வாறு நாங்கள் பயனுள்ள முறையில் எமது அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தலாம், அதே போன்று இயக்க சக்தி எவ்வாறு அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பார்ப்போம். அழுத்த சக்தியும் இயக்க சக்தி இரண்டும் சேர்ந்தது தான் பொறிமுறை சக்தி. அழுத்த சக்தியை நீங்கள் இயக்க சக்தியாக மாற்றலாம், இயக்க சக்தியையும் நீங்கள் அழுத்த சக்தியாக மாற்றலாம். அதாவது பொருளொன்றின் அமைவுக்கேற்ப அதில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தியே அழுத்த சக்தி ஆகும். அழுத்த சக்திக்கு வரைவிலக்கணம் நாங்கள் சொல்லுவதாயின், பொருளொன்றின் அமைவுக்கேற்ப அதில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி அழுத்த சக்தி எனப்படும். அமைவென்று சொல்லும் பொழுது உயரத்தை கூட்டுவது, உயரத்தை குறைப்பது, மலை உச்சிக்கு கொண்டு போவது போன்றன. இப்பொழுது இந்த படத்தில் பாருங்கள், ஒரு பாறை உச்சியில் இன்னொரு பாறை இருக்கின்றது. அதாவது உயரமான இடத்தில் உள்ள பொருளில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி அழுத்த சக்தி ஆகும். இந்த கற்பாறை கீழே இருக்கும் பொழுது அதற்கு இருக்கிற சக்தி வேறு, இப்பொழுது மேலே இருக்கும் பொழுது அதற்கு இருக்கிற சக்தி வேறு.
ஆனால் அந்த பொருள் ஓய்வில் இருக்கின்றது. ஆனால் அங்கு சக்தி சேமிக்கப்பட்டுள்ளது, அதுவே அழுத்த சக்தி எனப்படும். உதாரணமாக இரண்டு உயரமான கட்டிடங்களை நாங்கள் அவதானிக்கிறோம். ரெண்டு கட்டிடங்களும் வெவ்வேறு உயரங்களில் காணப்படுகின்றன. ஒரு கட்டிடம் 80 மீட்டர் ஆகவும் அடுத்த கட்டிடம் 40 மீட்டர் உயரமாகவும் உள்ளது. இரண்டிலும் 1000 கிலோகிராம் திணிவுள்ள பொருட்களே கற்களே வைக்கப்பட்டுள்ளன. எதற்கு சக்தி அதிகம் என்பது உங்களுக்கு ஒப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டு கற்களினுடைய நிறையும் சமம், 1000 கிலோகிராம் திணிவு, அடுத்த கல்லும் 1000 கிலோகிராம் திணிவு. அப்போ 1000 கிலோகிராம்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நியூட்டன் விசை தொழிற்படுகிறது தெரியும். எஃப்சாமன் எம்ஏயை பயன்படுத்தி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எனவே 80 மீட்டர் உயரத்தில் உள்ள 1000 கிலோகிராம் திணிவுள்ள கற்பாறை அழுத்த சக்தி அதிகமாக காணப்படும். அதை நாங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவதற்காக மலை நாடுகளில் நாங்கள் நீரை சேமித்து வைக்கின்றோம். அந்த நீரை பயன்படுத்தி கீழ் நோக்கி வீழ்த்தும் பொழுது அந்த நீர் சுழலிகளை சுற்றுவதால் மின்னை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உயரமான மலைப்பாங்கான இடங்கள், இப்போ எமது நாட்டில் பல நீர்த்தேக்கங்கள் உள்ளன. விக்டோரியா போன்ற நீர்த்தேக்கங்களில், கொத்மலை, மேல் கொத்மலை, பல நீர்த்தேக்கங்கள், காசல்ரி, அங்கு எல்லாம் உயரமான இடத்தில் நீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளதால் அங்கு அழுத்த சக்தி சேமிக்கப்பட்டுள்ளது. நாம் வீடுகளிலும் உயரமான இடத்திலேயே தண்ணீர் தாங்கிகள் அமைப்போம். ஏன், மேலே இருக்கும் பொழுது, உயரமான இடத்தில் இருக்கும் பொழுது அங்கு சக்தி சேமிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த தண்ணீர் கீழ் நோக்கி விழும் பொழுது அதிக சக்தியுடன் கீழ் நோக்கி வரப்போகின்றது. எனவே உயரமான இடங்களில் உள்ள பொருள் அல்லது உயரமான இடத்தில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. நமது பாடசாலைகளில் கூட பார்க்கலாம், தண்ணி டேங்கெல்லாம் மேலே வச்சிருப்பாங்க. வீடுகளில் தண்ணி டேங்கெல்லாம் உயரமான இடத்தில் வைத்திருப்பார்கள். காரணம், அங்கு நீர் ஓய்வில் இருந்தாலும் அதனால் அழுத்த சக்தி சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஸ்ப்ரிங் ஒன்றை நாங்கள் அழுத்தும் பொழுது, ஸ்ப்ரிங் ஒன்றை அழுத்தும் பொழுது அழுத்தப்பட்ட சுருளி வில்லில் சக்தி சேமிக்கப்பட்டுள்ளது. அதுவும் அழுத்த சக்தி ஆகும். அப்போ அழுத்தப்பட்ட சுருளிவில் அழுத்த ஓய்வில் இருந்தாலும் அதில் சக்தி சேமிக்கப்பட்டுள்ளது. அதாவது அழுத்தப்பட்ட சுருளில் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி அழுத்த சக்தி ஆகும். இது மாணவர்கள் பொதுவாக விளையாடும் விளையாட்டு. ரப்பர் பட்டி ஒன்றை ஒரு வாய் கவனில் கட்டி பொருட்களை அடிப்பது போன்ற செயற்பாடுகள். இங்கு இந்த ரப்பர் வந்து மீள்தன்மை, அதாவது ஈர்க்கப்பட்ட ரப்பர் பட்டியில் சக்தி சேமிக்கப்பட்டுள்ளது, அது அழுத்த சக்தி என்று சொல்லப்படும். ஈர்க்கப்பட்ட ரப்பர் பட்டியில் உள்ள சக்தி வந்து அழுத்த சக்தி ஆகும். இப்பொழுது மீண்டும் அதே உயரத்தை எடுத்திருக்கிறேன். குறித்த உயரத்துக்கு ஒரு பொருளை உயர்த்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு வேலை நடக்குது. ஆகவே அதிக வேலை நடைபெற்றால் அங்கு அதிக சக்தி செலவிடப்பட்டிருக்கும். எனவே இங்கு 40 மீட்டர் உயரத்துக்கு செய்யப்பட்ட வேலையா அல்ல அதற்கு மேல் உயர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை அதிகம் என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள். இப்பொழுது ஒரு பொருளை தூக்குவதாயின் அது புவியீர்ப்பிலான அழுத்த சக்தி என்று சொல்லப்படும். நாங்கள் தூக்குவதற்கான சரியான கொண்டிலையையும் கவனிக்க வேண்டும். சிலர் குனிஞ்சு தூக்குவார்கள், அது தவறு. ஒரு பொருளை தூக்குவதற்கு சரியான கொண்டிலை சுகாதாரத்தில் கற்பீர்கள், இந்த முறையில் தூக்க வேண்டும். இது புவியீர்ப்புக்கு எதிரான வேலையாகும். வேலை சமன் விசை தர தூரம் என்று கற்றுள்ளீர்கள். அப்போ விசை என்பது திணிவு தர ஆற்றிய ஆர்முடுகள், திணிவு தர ஆர்முடு சமன் எம்மே. இது ரெண்டையும் சேர்த்துத்தான் நாங்கள் அழுத்த சக்தி என்று சொல்கிறோம். அப்போ அழுத்த சக்தி என்பது திணிவு, ஆர்முடுகள், உயரம் ஆகியவற்றின் பெருக்கம். அதாவது திணிவு அழுத்த சக்திக்கு நேர்வீத சமன், ஆர்முடுகள் அழுத்த சக்திக்கு நேர்வீத சமன், உயரமும் நேர்வீத சமன். அதாவது திணிவா ஆர்முடுகளா அல்லது உயரமா எது அதிகரித்தாலும் அழுத்த சக்தி அதிகரிக்கும். இப்பொழுது அழுத்த சக்தி தங்கியுள்ள காரணிகளை பார்ப்போம். ஒன்று திணிவு, எம் என்று அழுத்தினால் குறிப்போம், மாஸ். ரெண்டாவது புவியீர்ப்பினாலான ஆர்முடுகள். மூன்றாவது நிலைக்குத்து உயரம், ஏச், ஹைட். இந்த மூன்றையும் சேர்த்த சமன்பாடு தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். அழுத்த சக்திக்குரிய சமன்பாடு எம் ஜி ஹெச்.
அழுத்த சக்திக்குரிய அலகு ஜூல். திணிவினுடைய அலகு உங்களுக்கு தெரியும், கிலோகிராமில் கொடுக்க வேண்டும். புவியீர்ப்பினாலான ஆர்முடுகளுக்குரிய அலகு கற்றுள்ளீர்கள். நிலைக்குத்து உயரம் வந்து மீட்டரில் கொடுக்கப்பட வேண்டும், சென்டிமீட்டரா கிலோமீட்டரா அல்ல. இப்பொழுது அழுத்த சக்தி தங்கியுள்ள காரணி பற்றி ஒரு சோதனையை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அந்த சோதனை இப்போ உங்களுடைய பாடப்புத்தகத்தில் உள்ளது. ஒரு குறித்த திணிவொண்ட உள்ள பொருளை படத்தில் காட்டியவாறு நாங்கள் களிமண் தட்டின் மீது போட வேண்டும். அதனை நாங்கள் வெவ்வேறு உயரத்திலிருந்து போட வேண்டும். அதாவது அழுத்த சக்தி வந்து உயரத்தில் தங்கியுள்ளதா என்பதுதான் இந்த சோதனை. அழுத்த சக்தி உயரத்தில், அப்போ உயரம் அதிகரிக்கும் பொழுது அழுத்த சக்தி கூடுமா குறையுமா, அதற்குரிய காணொலியை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். அதற்குரிய செயற்பாடு உங்களோட பாடப்புத்தகத்தில் 18:1 உள்ளது. அந்த செயற்பாடு செய்யும் பொழுது பாரமான பொருள் ஒன்றை நாங்கள் மேலே இருந்து கீழே விழுத்த வேண்டும். எங்கு விழுத்த வேண்டும்? களிமண் தட்டொன்றில் விழுத்த வேண்டும். அப்பொழுது அந்த களிமண் தட்டில் அதன் அடையாளத்தை ஏற்படுத்தும். அப்போ அதிக அழுத்த சக்தி உடையதாக இருந்தால் அந்த அடையாளம் அதிகமாகவும், எங்கு அடையாளம் ஏற்படும்? களிமண் தட்டில். அப்போ களிமண் தட்டில் ஏற்படுற அடையாளம் மிகவும் ஆழமாக இருந்தால் அழுத்த சக்தி அதிகம் என்று சொல்லுவோம். களிமண் தட்டில் ஏற்படுத்தப்படுற அடையாளம் குறைவாக இருந்தால் அங்கு அழுத்த சக்தி குறைவு என்று சொல்லுவோம். அப்போ உயரமான இடத்திலிருந்து வீழ்த்தப்படும் பொழுதா அல்லது குறைவான இடத்திலிருந்து வீழ்த்தப்படும் பொழுதா சக்தி அதிகம் என்பதை இப்பொழுது நீங்கள் ஒரு காணொளி வாயிலாக பார்க்கலாம். இந்த காணொளியை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். அதாவது ஒரு உயரம் என்பது, காணொளியை இப்பொழுது பார்ப்போம். உயரம் என்பது எவ்வாறு, இந்த காணொளியை நாங்கள் வெளியிலே ஒளிப்பதிவு செய்திருக்கின்றோம். அதாவது பொருள் வந்து உயரத்தில் அழுத்த சக்தி, அந்த பொருளினுடைய திணிவு அதிகரிக்கும் பொழுது, திணிவு மாறவில்லை, உயரத்தை நாங்கள் மாற்றுகின்றோம். அதற்காக நாங்கள் சில பொருட்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். உங்களுடைய பாடப்புத்தகத்தில் உள்ளது போலவே களிமண் தட்டு, ஒரு கல்லொண்டை பயன்படுத்துகின்றோம். அந்த கல்லை நாங்கள் குறித்தளவு உயரத்தில், அதாவது 15 சென்டிமீட்டர் உயரம் என்று வைப்பமே, அதிலிருந்து வீழ்த்துகிறோம். அப்பொழுது இரண்டாவது சந்தர்ப்பத்தில் அதை விட 2 மடங்கு தூரத்தில் இருந்து இந்த கல்லை போட போகிறோம். அப்பொழுது எவ்வளவு தூரம் புதைகிறது என்பதை பார்ப்போம். 2 சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் அளந்து பார்ப்போம். அளந்து பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்த ரூலரில் நாங்கள் அளந்து பார்க்கும் பொழுது இது அண்ணளவாக 2 சென்டிமீட்டர் ஆகவும், மிக உயரத்தில் இருந்து போடப்பட்டது அண்ணளவாக 3 சென்டிமீட்டர் ஆழத்திலும் பதிந்துள்ளது. இப்பொழுது இதனை இரண்டை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். உயரம் குறைவாக இருந்த பொழுது அழுத்த சக்தி குறைவாகவும், நிலைக்குத்துயரம் அதிகமாக இருந்த பொழுது அழுத்த சக்தி உயர்வாகவும் காணப்பட்டதை நீங்கள் இப்பொழுது ஒப்பிட்டு அறியலாம். பரிசோதனையினுடைய அவதானத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். திருப்பியும் அந்த உயரம் குறைவாக, அதாவது 15 சென்டிமீட்டர் உயரத்தில் போடப்பட்ட கல்லினுடைய அடையாளம் இங்கே இருக்கின்றது. அதாவது எவ்வளவு ஆழத்திற்கு அந்த களிமண் தட்டில் புதைந்துள்ளது என்பதை பார்க்கிறீர்கள். அதற்கு முதலிலே பெரிய, அதாவது உயரம் அதிகமாக காணப்பட்ட பொழுது ஆழம் அதிகமாக தோற்றுவித்திருக்கிறது. இதை போன்று அழுத்த சக்தி தாங்கியுள்ள இன்னொரு காரணியை நாங்கள் இப்பொழுது அவதானிப்போம். அதாவது திணிவு. உங்களுக்கு முதலில் சொல்லியிருக்கிறேன், அழுத்த சக்தி, திணிவு, எம், ஜி, ஆர்முடுகள், ஹெச், உயரம் ஆகியனவற்றில் தங்கியுள்ளது. மூன்றும் அழுத்த சக்திக்கு நேர்வீத சமன். இப்பொழுது ரெண்டாவது காரணியான திணிவு என்பதை சோதித்து பார்ப்போம். இப்போ திணிவு அதிகமாக இருக்குமா இருந்தால் அழுத்த சக்தி அதிகமா என்பதுதான் இந்த சோதனையின் நோக்கம். இந்த சோதனை உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ளது. அதற்காக நாங்கள் 2 வெவ்வேறு திணிவை பயன்படுத்துகின்றோம். இந்த படத்தில் பாருங்கள், 2 போத்தல்களை எடுத்திருக்கிறேன். 2 போத்தல்களிலும் ஒரு ரெண்டும் சமமான போத்தில், சம கன அளவுள்ள போத்தில், முதலாவது போத்திலில் 200 கிராம் மணல் எடுத்திருக்கிறேன். 2வது போத்திலில் 400 கிராம் மணலை எடுத்திருக்கிறேன். அதற்காக ஒரு வாளியை பயன்படுத்துகிறோம். சமமான உயரத்திலிருந்து அந்த பொருட்களை நாங்கள் வாளியினுள்
அதாவது தண்ணி வாளியினுள் அதனை போட போகின்றோம். உயரம் சமமாக இருக்க வேண்டும். சம காலத்திலிருந்து அதாவது சம உயரத்திலிருந்து இந்த போத்தல்களை நாங்கள் நீரினுள் விளவிடப் போகிறோம். இப்போ நீரினுள் விளவிடப்படும் பொழுது எந்த போத்தல் அதிக ஆழத்துக்கு செல்கிறது என்பதை பார்ப்போம். இப்பொழுது ரெண்டும் சம உயரத்தில் இருக்கின்றது. முதலாவது போத்தலை நான் விளவிடப் போகிறேன். முதலாவது போத்திலே விளவிடப் போகிறேன். அப்பொழுது எவ்வளவு ஆழத்துக்கு நீர் இடம்பெயர்க்கப்படுகிறது என்பதை பாருங்கள். முதலாவது போத்தில் எவ்வளவு தூரம் சென்ற என்று பார்த்தீர்கள். இரண்டாவது போத்திலே பாருங்கள். இதிலிருந்து உங்களுக்கு தெரிவது யாதெனில், இரண்டாவது போத்தல் அதில் இருந்த மணலுடைய திணிவு அதிகமாக இருந்ததனால் அதிக அழுத்த சக்தி காணப்படும். மீண்டும் இதனை செய்து பார்க்கிறோம். ஒரே உயரத்திலிருந்து சம உயரத்திலிருந்து குறைந்த திணிவுள்ள பொருளையும் உயர்ந்த திணிவுள்ள பொருளையும் நீரினுள் விழுத்துகிறோம். அழுத்த சக்தி எதில் அதிகம் உள்ளது என்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதிக திணிவுள்ளதில் அதிக அழுத்த சக்தியும் குறைந்த திணிவுடையதில் குறைவான அழுத்த சக்தியும் காணப்படும். இப்பொழுது நான் இரண்டையும் ஒரே உயரத்திலிருந்து விளவிடப் போகிறேன், விழுத்த போகிறேன். இப்பொழுது நீங்கள் பார்த்த சோதனையினுடைய முடிவுகள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது உயரத்தை சமமாக வைத்துக்கொண்டு வெவ்வேறு திணிவுள்ள பொருட்களை நாங்கள் ஒரு களிமண் தட்டில் விழுத்துகின்றோம் அல்லது நீரினுள் போடுகின்றோம். களிமண் தட்டிலும் இதே பரிசோதனையை நீங்கள் செய்து பார்க்கலாம். ஆனால் இந்த பரிசோதனை செய்யும் பொழுது விஞ்ஞான முறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். விஞ்ஞான முறை என்று சொல்லும் பொழுது நாங்கள் சோதிக்கின்ற ஒரு காரணி மட்டுமே மாற்றப்பட வேண்டும். ஏனைய விடயங்கள் யாவும் மாறிலியாக இருக்க வேண்டும். இதுதான் பரிசோதனையில் நாங்கள் எடுத்துக்கொண்ட முக்கியமான விடயம். இப்பொழுது இந்த நாங்கள் செய்த பரிசோதனையுடைய அமைப்பை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திணிவு அதிகரிக்கும் பொழுது அழுத்த சக்தி அதிகரிக்குமா என்றதான் இந்த பரிசோதனையின் நோக்கம். எனவே இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்வது, அழுத்த சக்தி அதிகமாக இருக்கின்ற பொருள் நீரினுள் அதிகமாக அமிழும் அல்லது மணலினுள் அதிகமாக புதையும். அதாவது மேல் நோக்கி கீழே விழுத்தப்படும் பொழுது அங்கே புவியீர்ப்பின் ஆர்முடுகளும் தொலைப்பட்டிருக்கின்றது. ஆனால் இரண்டு திணிவிலும் புவியீர்ப்பு மார்புடுகளும் சேர்ந்து தான் அங்கு தொழிற்பட்டிருக்கின்றது. எனவே அங்கு அழுத்த சக்தி எவ்வாறு அங்கு தாக்கம் செலுத்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். எனவே திணிவு, உயரம், அத்துடன் புவியீர்ப்பின் ஆர்முடுகள் என்பன அழுத்த சக்தியில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளாகும். அப்போ புவியீர்ப்பின் அழுத்த சக்தி என்பது இங்கு வேலை புவியீர்ப்புக்கு எதிராக ஆற்றப்படுவதனால் இது புவியீர்ப்பின் அழுத்த சக்தி எனப்படும். அதற்கு சமன்பாடும் எம் ஜி ஹெச், திணிவு தர புவியீர்ப்பின் ஆர்முடுகள் தர உயரம். இது அதனால் இது புவியீர்ப்பின் அழுத்த சக்தி என்று சொல்லப்படும். இதை விட வெவ்வேறு அழுத்த சக்திகளும் இருக்கின்றன. இப்பொழுது பாருங்கள், குறித்தொரு உயரத்தில் ஒரு பொருளை நாங்கள், அதாவது 3 கிலோகிராம் திணிவுள்ள பொருள் ஒன்றை நாங்கள் 2 மீட்டர் உயரத்துக்கு தூக்கின்றோம். அப்போ பொருள் கீழே உள்ளது. 2 மீட்டர் நான் அங்கே மீட்டர் நாடா வச்சிருக்கிறேன். மீட்டர் நாடாவிலே 2 மீட்டர் தூரம் உயர்த்துகின்றோம். இப்பொழுது பொருள் வந்து அதே 3 கிலோகிராம் திணிவுள்ள பொருள் 2 மீட்டருக்கு உயர்த்தப்பட்டு விட்டது. இங்கே ஆட்டப்பட்ட வேலை அல்லது 2 மீட்டர் உயரத்தில் அதுக்குரிய அழுத்த சக்தி என்ன என்பதை பார்ப்போம். பொருளின் திணிவு என்ன? 3 கிலோகிராம். ஆகவே நாங்கள் இங்கே கிலோகிராமை நிறையாக மாற்றுகின்றோம். அதாவது 30 நியூட்டன். விசையின் திசையில் அசைந்த உயரம் வந்து 2 மீட்டர். எனவே ஆற்றப்பட்ட வேலை 60 ஜூல். அது 2 மீட்டர் உயரத்தில் 3 கிலோகிராம் பொருள் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி 60 ஜூல். எனவே நீங்கள் அழுத்த சக்தியாக வந்தால் என்ன, வேலை என்று பார்த்தால் என்ன, அங்கு சக்தி சமனாகத்தான் இருக்கும். எனவே இதனை நீங்கள் எம்ஜிஹெச் போட்டு அதில் கால்குலேஷன் அந்த கணிப்பு செய்தாலும் வேலை என்று நீங்கள் இந்த கால்குலேஷன் கணிப்பை செய்தாலும் விடயம் ஒன்றுதான் என்பதை இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்கின்றீர்கள். அதாவது 2 மீட்டர் உயரத்தில் 3 கிலோகிராம் பொருள் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தியின் அளவு 60 ஜூல் அழுத்த சக்தி ஆகும். எனவே நான் இதனை 2 முறைகளில் செய்து காட்டியிருந்தேன். வேலை என்ற வடிவத்தில் செய்து காட்டுவதற்கு நாங்கள்
விசை தர விசையா சேர்ந்த தூரத்தை பயன்படுத்த வேண்டும். அங்கே வேலை விசை நியூட்டனில் இருக்க வேண்டும். ஆனால் அழுத்த சக்தி என்ற தத்துவத்தை பயன்படுத்தப்படும் பொழுது எம்ஜிஹெச் திணிவு தர ஜி ஆர் மூடுகள் தர உயரத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இரு முறைகளும் ஒரே கொள்கையை பின்பற்றி அமைந்துள்ளது நீங்கள் இப்பரிசோதனைகளிலிருந்து அறிந்துள்ளீர்கள். இன்றைய நிகழ்ச்சி வேலை சக்தி வலு ஆகிய பௌதிய கணியங்கள் சார்பாக நாங்கள் பல விடயங்களை பல செயற்பாடுகளை உங்களுடன் கலந்துரையாடினோம். இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்பில் கலந்துரையாடுவோம். இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிய எமது குரு குளம் நிர்வாகத்தினருக்கும் ரூபாணி கூட்டு தாபனம் மற்றும் தொழில்நுட்பவியலாளர் யாவருக்கும் நன்றி கூடி அமைகிறேன்.